இந்த ப்ரைடெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த விசிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள் தான். ஸோ அந்த திருநங்கைகளுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ப்ரைடு அப்படின்ற கொண்டாட்டங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு மூலியமாக வருடம் முழுவதும் திருநர் மக்களுக்காக பல்வேறு விழிப்புணர்வுகள், அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதுக்கான விஷயங்கள், முன்னெடுப்புகளுக்காக நிறைய பணிகள் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். ஸோ மக்கள் கேட்ட இணங்க ப்ரைடு மந்தில் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து திருநங்கைகளை பற்றின தகவல்கள் வந்து தரவுகள் வந்து எடுக்கணும், பதிய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஐராக்கி அப்படின்னா, மேல்தட்டமாக இருக்கிற பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே வந்து எல்லா இடத்துலையும் தொடர்ந்து எழுவதற்கான சூழல் வந்து இங்கே இருந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா, கதைப்போமா வாங்க, வேலைக்கு போகிற திருநங்கைகள், வேலை செய்கிற திருநங்கைகள், படிக்கிற திருநங்கைகளுடைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, வலி, வேதனை, இது எல்லாத்தையும் நாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும். மக்கள் வந்து எல்லாத்த பற்றி தெரிஞ்சணும். எல்லாருக்கும் பல்வேறு விஷயத்தில் வழிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த கதைப்போமா நிகழ்வை நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2022 இதே ராமானுஜர் ஐடியில் வந்து நாங்கள் பண்ணோம். ரொம்ப வரவேற்பு கிடைச்சிது. ஒரு 7 சமூகத்தை பற்றி, 7 திருநங்கைகள் பற்றியும் திருநம்பிகளை பற்றினையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போலாம் பெரிய ஆர்டிக்கல் எழுதுனாங்க. அது மூலிமா என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ வேலை பண்ணுற திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் பணித்தளத்தில் எப்படி இருக்குது, அவர்கள் எப்படி தன்னை வந்து பணி நியம் செஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்படின்னு இருக்குதப்பான விழிப்புணர்வு தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். இது 3வது வருட நிகழ்வு. ஸோ நிறைய பேர் பேச போகிறாங்க, அவங்களெல்லாம் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சென்னையில் டிராஃபிக்ன்றது இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் மெட்ரோன்ற பேரில் டைட்டில் பார்க்லேயே பாதாள பெரிய ஒரு வேவை கிரியேட் பண்ணி போட்டுருக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் அவதிப்பட்டுருக்குறாங்க, அந்த வேலை இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கவிதை தொகுப்பு வாசிப்பை பற்றி ஆரம்பிக்கலாம். நான் வந்து வெண்ணிலாவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் கைத்தட்டலுடன். ஸோ வெண்ணிலாவை தொடர்ந்து கவிதை வாசிப்பு, அவர்கள் யாரை பற்றின கவிதை, எந்த புத்தக படிச்சுட்டு அவங்க ரீட் பண்ண போகிறாங்க, அதோடைய சாராம்சம் என்னன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதோ வெண்ணிலா.